ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழல சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம், அதாங்க வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு எப்பவுமே வந்து நீங்கள் வந்து ஆட்டுக்கறி வந்து ஒரு மீடியம் சைஸில் நீங்கள் கட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து பிரியாணியில் வந்து மட்டன் பீசஸ் போடும் போது அது வந்து நமக்கு உடையாமல் வரும். ஆட்டுக்கறியை நல்லா மஞ்சத்தூள் போட்டு நான் வந்து கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் இதில் ஆட் பண்ணோன்னா, மஞ்சத்தூள், உப்பு, குழம்பு மிளகாய்த்தூள், கரம் மசாலா இது நாலும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு 5 விசில் போட்டு நம்ம எடுக்க போகிறோம். அஞ்சு விசில் போட்டதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரில் இறக்கிட்டு இது மாதிரி பார்க்க செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணும்போது நல்லா வந்து கறி வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வெந்திருக்கணும், இந்த பதத்தில் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து பிரியாணியில் அப்படியே நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அதனால் கறி வந்து நல்லா உடையாமல் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸு, நல்லா 1.5 கப்பு நான் வந்து அரிசி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அரிசி வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சா போதும், அதுக்கு மேலே ஊற வைக்க தேவையில்லை. ரொம்ப ஊற வச்சிங்கன்னா அரிசி வந்து உடையும் நம்ம பிரியாணி செய்யும் போது. பிரியாணி மசாலா செய்கிறதுக்கு தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது நாலும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இது தவிர நம்ம வந்து பிரியாணி வதக்கும் போதும் கொஞ்சம் வந்து வெங்காயம் தக்காளி நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி வந்து நான் ப்ரெஷர் குக்கரில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கரம் மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் இதை சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வெங்காயம் தக்காளி நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க. முந்திரி ஒரு கையளவு போட்டுக்கோங்க. இது வந்து ட்ரை புதினா, உங்ககிட்ட வந்து ஃப்ரெஷ் புதினா இருந்தால் ஃப்ரெஷ் புதினா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதோடு சேர்த்து நம்ம வந்து கொத்தமல்லி தழையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இதில் வந்து வேக வச்ச மட்டன் பீசஸை நம்ம வந்து இதில் சேர்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து மட்டன் நம்ம வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், காரம் எல்லாமே போட்டிருக்கோம். அதை நம்ம ஞாபகம் வச்சுட்டு தான் இதுக்கு அடுத்தது நம்ம வந்து உப்பு காரம்லாம் நம்ம ஆட் பண்ணும் போது கரெக்டாக நம்ம லெவல் பார்த்து ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தக்காளி பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சேர்த்தோன்னா, ஏற்கனவே நான் காட்டியிருப்பேன், என்ன சேர்த்தோன்னா தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது நாலும் சேர்த்து நல்லா மைய அரைச்சிட்டு நம்ம வந்து இதை வந்து ஜஸ்ட் வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம வந்து இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸில் மட்டன் பிரியாணி செய்கிறதுனால நான் வந்து 1.5 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன். ஸோ 1.5 கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி, ஸோ அந்த அளவில் நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் வந்து இதில் வந்து கணக்கு ஆட் பண்ணும்போது தண்ணி அளவு வந்து நீங்கள் வந்து இந்த மிக்ஸியில் நம்ம தண்ணி ஆட் பண்ணுறது, இந்த கழுவிட்டு ஆட் பண்ணுறது, அரிசி ஊற வைக்கிற தண்ணி இது எல்லாமே நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். 1 கப்பு பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி அளவுங்க. ஏற்கனவே கறி வேக வைக்கும் போது நம்ம வந்து உப்பு காரம் ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து அரிசி நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு உப்பு தேவைப்பட்டது. தக்காளி பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா வந்து ஒரு கொதிக்க விடணும். நல்லா கொதி வந்த பிறகு நீங்கள் வந்து இதில் வந்து பாஸ்மதி ரைஸை நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். Thank you.
அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற நெய்யை வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே ஆனியன் போட்டிருக்கோம், ப்ளஸ் இதோடு சேர்த்து ஃப்ரைடு ஆனியன் வந்து கடையில் வந்து கிடைக்குது. இந்த மாதிரி ஃப்ரைடு ஆனியனும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் மேலே இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். ஒரு கையளவு கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன சேர்க்க போகிறோம்னா, இதில் வந்து நம்ம வந்து தயிர் வந்து சேர்க்க போகிறோம். தயிர் வந்து நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, இந்த 1.5 கப் அரிசிக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்தா போதும். இப்போவே ஒரு 1/2 லெமனை வந்து இதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சா போதும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா லோ ஃப்ளேம் வச்சுட்டு கொஞ்சம் ப்ரெஷர் போடுங்க. நல்லா ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும் லோ ஃப்ளேம்லேயே. 10 நிமிஷம் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் ப்ரெஷர்லேயே அப்படியே இருக்கட்டும், ஓப்பன் பண்ண வேணாம். ஒரு 1/2 அவர் கழித்து விசில்லாம் அந்த ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா அந்த விசிலை நீங்கள் எடுங்க. எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், நல்லா வந்து மேலே கீழே நல்லா உடையாத மாதிரி, கறி உடையாத மாதிரி நல்லா திருப்பி கொடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அரிசி உடையவே இல்லை பாஸ்மதி ரைஸு. வந்து 1 ஸ்பூன் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றிட்டு கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு பரிமாறுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும்னா நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ கீழே வாழை இலை பக்கத்தில் சப்ஸ்கிரைப்புங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்கிறதுனால நாங்கள் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் வருங்க. என்னங்க இந்த சண்டேக்கு உங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணியா? ஆமாங்க, செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வந்து சிக்கன் பிரியாணி ஈஸியாக செஞ்சுருவாங்க, ஆனால் மட்டன் பிரியாணி வந்து கறி பதம் வந்து சரியாக எடுக்க வராது. இதே மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பிரியாணி வீடியோவில் பார்த்த மாதிரியே கண்டிப்பாக உங்களுக்கும் பிரியாணி ரொம்பவே சூப்பராக வரும். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்குங்க. நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோலேயே கிளிக் ஏற்கையில் வாழை இலையோட லோகோ இருக்குது, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.